அப்போ அட்டிமெண்ட்ரம் நினச்சி வந்திருக்கு போட்டுருக்கு. இருக்கட்டும், அது பாருங்கள் அம்மாவும் பிள்ளைகளும் என்ன சந்தோஷமாக இருக்குன்னு. டெய்லி வருமா, இன்னைக்கு தான் வந்திருக்கா? இல்லை இல்லை, ஒன்றும் பண்ணிவிட்றாங்க. அதை எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு வருது, அதையும் சொல்லிவிட்றேன். லண்டனில் ஒரு பேராசிரியருக்கு என்ன வேலைன்னா, மாதம் மாதம் புது புது மொழியாக படிச்சுக்கிட்டே இருப்பாரா, புது புது மொழியாக படிக்கிறது. அந்த அம்மா வந்துக்கிட்டே இருக்குமா, எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் புது புது மொழியை படித்தேன்னு. கொஞ்ச நாள் போய் ஃப்ரெஞ்சு மொழி, கொஞ்ச நாள் கழித்து கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, இப்படி படிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து ஹீப்ரு மொழி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதான் இயேசுநாதர் பேசின கிளை மொழி, அதையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரா, அந்த சமயத்தில் லண்டனில் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடிச்சிருச்சு. தீவிரவாதிலாம் தப்படி ஓடிப்போயிட்டான். ஓடி போயிட்டா அவங்க கூட்டு வந்த நாய் ஒன்று நின்று வச்சு, நாயை பிடிச்சி வச்சுட்டாங்க. இதை வச்சு அவங்கள பிடிக்கணும். இப்போ இந்த நாய்க்கு அவங்க பாஷை தெரியும், இதுக்கிட்ட அவங்க பாஷையில் பேச ஆள் வேணும். யார்தான்னு பார்த்தாங்க, நம்மால் கிடச்சார். யார் தினமும் இப்போ மொழி படிக்கிறாரில் அவர் கிடச்சார். அவர் கூட்டத்தை உட்கார வச்சாங்க. அவர் ஒரு 15 நாளாக அந்த நாயோட ஒவ்வொரு மொழியிலையாக பேசுகிறாருங்க. ஒரு ஆர்டர் கொடுக்குறார், கமான் இங்கே வா, இட்டரா, என்னென்னமோ சொல்லி பார்க்குறார். கடைசி என்ன பண்ணாருங்களா, சமீபத்தில் படித்த மொழி இருக்குல்ல, அந்த ஹீப்ரு மொழியில் சொன்ன உடனே டக்குன்னு இந்த நாய் எழுந்திரிச்சு வந்துருச்சுங்க. இந்த மொழி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு போலீஸ் ரைடு பண்ணி இந்த மொழியினுடைய கோடுகளை கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சாச்சு. உடனே அரசாங்கம் அவரை கூப்பிட்டு, பல கோடி பேருடைய உயிரை காப்பாற்றுனதுக்காக உங்களுக்கு அரசாங்கம் விருது தரப்போகுது, என்ன வேணும், வீடா, காரா, நிலமா, பேங்க் பேலன்ஸா, என்ன வேணும்? அவர் சொன்னார், எதுவும் வேண்டாம், இந்த நாய் வேணும் அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டாங்க அவங்க எல்லாம். நான் இந்த மொழியை படித்தப்ப என் மனைவி என்னை வஞ்சாங்க, எந்த நாய் கேட்க போகுதுங்கிறதுக்காக நீ இதை படிக்கிறேன்னு கேட்டாங்க, இந்த நாய் தான் அதுன்னு காட்டுறதுக்காக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரான். இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லை, நமக்கு உன்னை பார்த்த உடனே உன்னோடு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் நினைவுக்கு வருதுன்னு சொன்னால் அதுதாங்க நமக்கான அனுபவம். எங்க சாப்பிட்ட சோறு சாப்பிட்ட வரைக்கும் நல்லாயிருக்கும், உண்ட உணவு உண்ட வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நாம் ஒரு செயல்பாட்டை சொல்ல சொல்ல அதை நினச்சி பார்க்குறப்பெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு கம்பன் கழகம், ஒரு திருவள்ளுவர் கழகம், ஒரு சிலப்பதிகார கழகம், இளங்கோவடிகள் மன்றம், இதெல்லாம் இருந்துச்சுங்க நம்ம ஊரில். எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ எனக்கு தெரியுங்க, நான் பேராசிரியர் தான், நல்ல சிலப்பதிகாரம் பேசுவேன், கமராமாயணம் பேசுவேன், எல்லாமே பேசுவேன். ஆனால் யார் கேட்குறா, நான் எங்கே பேச, ரெண்டு ஜோக் சொல்லுங்க, இன்னும் ரெண்டு ஜோக் சொல்லுங்க. ஜோக் சொல்லலாங்க, அரிய செய்திகள் 1000 நம்மகிட்ட இருக்க, யார் சொல்லுவா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, சித்திர சிலம்புன்னு ஒன்று பேசியிருக்கேன் நான். சிலப்பதிகாரத்தை 1:40 பேசியிருக்கேன். அதாவது சிலப்பதிகாரம் முழுமையும் பேசி முடிக்கக்கூடிய ஒரு வசதி எனக்கு கிடைச்சது. அதில் ஒரு செய்தியை சொல்கிறேன், நீங்கள் ஞாபகத்துக்குங்க. ஒரு செய்தி என்ன தெரியுமா, இருகடிதங்கள்னு ஒன்று வருங்க. இருகடிதங்கள்லாம் என்ன தெரியுமா, மாதவி 2 கடிதம் தான் எழுதினான். கோவலம் கோச்சிட்டு போனப்போ 2 கடிதம் எழுதினான். ஒரு கடிதத்தை எழுதுகிறப்ப படிக்கலாம், அல்லது படிக்கிறப்ப படிக்கலாம். ஏன் வச்சுக்க, நான் சொல்கிறது கொஞ்சம் புரியுதான்னு தெரில, ரொம்ப நேரம் ஆகி போச்சு. எழுதுகிறப்ப படிக்கலாம், இப்படி எட்டி பார்த்து படிப்போம்ல படிக்கலாம், அல்லது இவர் படிக்கிறப்ப எட்டி பார்த்து படிக்கலாம். முதல் கடிதத்தை அவன் எழுதுகிற போது காட்டலை, இல்லை முதல் கடிதத்தை எழுதுகிற போது காட்டுறாரு. ஏன் தெரியுமா, கோவலை வாங்கிட்டு கோவத்தில் கிழிச்சு போட்டுறான், அப்போ நம்ம படிக்க முடியாது. எழுதுகிறப்ப காட்டுறாரு. அந்த கடிதம் எப்படி எழுதப்படுத்துறீங்களா, காகிதம்ங்கிறது தாழம்பூ மடல். தாழம்பூ கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில, இந்த தலையிலலாம் வச்சு பூவெல்லாம் தச்சு
கண்ணாடியை பின்னாடி வச்சு ஃபோட்டோ எடுத்துலாம் எடுத்து வச்சுருப்பாங்கள்ல, நிலாவில் உட்காந்துருக்க மாதிரிலாம் பழைய ஃபோட்டோவில் இருக்கும். வாசனை உள்ளது தாழம்பூ. மின்னல் வெட்டுகிற போது தான் தாழம்பூ மலருமா. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேன்னு ஒரு பாட்டு நாடோடி மன்னனில் வரும். அதில் மின்னல் கண்டு தாளை மலர்வது போலே அப்படின்னு சுரதா எழுதியிருப்பார் அந்த வரியை. மின்னல் வெட்டுறப்ப தாழம்பூ பூக்குமா. தாழம்பூ மடலில் செம்பஞ்சு குழம்ப மையா தொட்டு இது இருக்கு இல்லையா, பிச்சிப்பு மொட்டு இருக்குல்ல, அதுதான் பேனா. பேனா வந்து பிச்சிப்பு மொட்டு, செம்பஞ்சு குழம்பு இங்கு, இப்போ தாழம்பூ மடல், அதில் அவள் எழுதுகிற கடிதம், எல்லாம் வாசனை பொருளுங்க. அப்படி வாங்கி பார்த்தாலே அவ்வளோ வாசம் அடிக்கணும். சில பேர் பக்கோடம் பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க, சில பேர் வாங்கி மோந்து முதல்ல பக்கோடம் திண்டுப்பேன் போட்டுருக்க அப்படிமா, அந்த வாசம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். இதில் எழுதி கொடுக்குறா கோவத்தில் இருந்த கோவலன் அதை வாங்கி கிழிச்சு போடுறான். அதனால் அவள் எழுதுகிறப்ப காட்டுறாங்க. ரெண்டாவது கடிதம் என்ன தெரியுங்களா, கோவலன் மனைவியை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க, யாரை கண்ணிகையை கூப்பிட்டுட்டு, கோசிய மாணின்னு ஒருத்தரை அனுப்பிவிட்றான். மாணின்னா என்னென்னா பிரம்மச்சாரி, அவன் போகிறான். கோவலன் அங்கே நிற்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு அவன்கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுக்குறான் காட்டுக்குள்ளே. அந்த கடிதத்தை வாங்கினோடனே கண்ணீர் வருது. அதில் அவள் பூசுகிற சென்ட்டோட வாசம் வருதாங்க. உடனுறை காலத்து உரைத்தனி வாசம்ங்கிறார். அவள் தொட்டவுடனே மாதவியினுடைய அந்த நினைவு பூரா வந்துச்சான். வாங்கி பார்த்தான். அதில் அவள் எழுதின கடிதம் என்ன தெரியுமா, அடிகர் முன்னர் யானடி வீழ்ந்தேன் வழியாக கிளவி மனக்குழல் வேண்டும் அப்படி பெரிய பாட்டு அது. பார்த்துட்டு அதில் என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் திருவடிகள்லேருந்து விளங்குறேன் அப்படின்னு, அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் இப்படி எழுதியிருக்கா. பார்த்தான், கண் கலங்குச்சு. அதுக்குள்ளே இந்த கோசிமானி கேட்டான், உங்கள் அப்பா அம்மா உங்களை காணோம்னு அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கடிதம் கொடுத்து விட்றீங்களா? இப்போ தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும், இந்த கடிதத்தை எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். யார், கோவலை. ரீடைரக்ட் பண்ணுறாங்க, காதலி காதலுக்கு எழுதின கடிதத்தை அப்பா அம்மாவும் கொடுத்து விட்றான். ஏன் கொடுத்து விட்றான் தெரியுமா, அவள் அதில் கையெழுத்து போடலை. இப்போ கோவலம் படித்தா மாதவி எழுதின மாதிரி இருக்கும், அதே கடிதத்தை கோவலம் அப்பா அம்மா படித்தா கோவலம் எழுதின மாதிரி இருக்கும். அடிகள் முன்னர் யார் அவங்க நின்று என்ன படிப்பாங்க, உங்கள் பாதங்களுக்கு விழுகிறேன், நான் செஞ்சது தப்பு தான், நீங்கள் மன்னிச்சுக்குங்க. என்னைய பாருங்கள், இது ஏன் இதை இந்த கடிதத்தை எழுத இந்த வார்த்தைகள் இருக்குன்னா, காட்டுக்குள்ளே உட்காந்து கடிதத்துக்கு ஓலை தேட முடியாது, பேனா தேட முடியாது, இங்கு தேட முடியாது. ஒரு கடிதத்தை 2000 வருஷத்துக்கு முதலே ரீடைரக்ட் பண்ணால் கூட அதே பொருள் வர்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னால், எத்தனை அபூர்வமான செயல்பாடுகளை கொண்டு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டிருக்கணும். யார் நமக்கு சொல்லி கொடுத்தா, கோவலம் வெட்டப்பட்டேன் அப்படி இப்படின்னு அது மட்டும் கெட்டு போயிடுறாங்க. இன்னும் கூட அப்துல் ரஹ்மான் எழுதுவார் பெருங்கதை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது தமிழில், அதில் வரக்கூடியதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, அடையாப்பா ஒரு பெண்மணி அரசிக்கு ஒப்பனை பெண்ணாக வந்தாள். ஒப்பனை பெண்ணா யார், மேக்கப் உமன். ஒப்பனை பெண்ணாக வந்தாள். வந்தவ அவளுக்கு ஒப்பனை பண்ணிட்டு அரசிக்கு நெத்தியில் ஒரு பொட்டு வைப்பாளாம். அந்த பொட்டு என்ன தெரியுமா, பாலி மொழியில் ஒரு எழுத்தான். பாலி என்பது ஒரு மொழி, இந்த நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல ஜீசஸ் பேசின மொழி, இறைவன் பேசின மொழின்னு சொல்கிறோம்ல, அதில் புத்தர் பேசிய மொழி பாலி. ஏறத்தாழ தமிழ் மாதிரி பழமையான மொழி அந்த மொழி. அதை நெத்தியில் அப்படி எழுதி விடுவாளாம். இதை போய் அந்த அரசி தன்னுடைய கணவன்கிட்ட காட்டுவாளாம். அவனுக்கு பாலி மொழி தெரியும். அவன் உடனே என்ன பண்ணுவானா, அந்த இது யார் அப்படின்னு கேட்பானா. ஒரு புதுசாக ஒருத்தி வந்திருக்கா வேலைக்கு, அவள் தான் இந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கா, இது இதை காட்டில் நான் நல்லா வச்சு விட்றேன் அப்படின்ட்டு அவன் அதை லேசாக அழிச்சிட்டு இவன் அதில் பாலி மொழியில் எழுதி விட்டுருக்கான். இவன் போய் அங்கே காட்டியிருக்கா, அவள் பார்த்துட்டு இதாக எழுதினாரு, இரு நான் அவனுக்கு வேறு எழுதுறேன், ரெண்டு பேர் லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. பொண்டாட்டி நெற்றியில் லவ் லெட்டர் எழுதி விட்ட ஒரு செய்தி, இவோ ரெண்டு பேர் மாறி மாறி நம்மளை மேக்கப் பண்ணுறாளாக்கணும்னு நினச்சி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இது இருக்குங்க இலக்கியத்தில், ஆச்சரியத்தில் ஆச்சரியம். சிலப்பதிகாரம் சொல்கிறோம், என் கமரா வேனத்தை எடுத்து பாருங்களேன், கமரா வேனத்தில்
ராமனுடைய ஓரில் ஓர் சொல், ஓரில் ஓர்வில் ஓர் சொல், ஒரு வார்த்தை ஒரு அம்பு ஒரு மனைவி சொல்கிறோம்ல. ராமன் சிரித்து பேசின இடம்னு எங்கேயாவது இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பவும் பாபாவும் சீரியஸாகவே இருக்கவன் சிரித்து பேசியிருக்காருங்க. எங்கே தெரியுங்களா? சூர்பனகிட்ட தான் சிரித்து பேசுகிறாரு. சூர்பனகா அழகிய பெண்ணு அவர்றான் வந்தால் அவள் வந்து என்ன பண்ணுறா, ராமன் மேலே காதல் கொண்டு சிரிச்சிரிச்சு பேச அவரும் சிரிச்சிரிச்சு பேசுகிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே சீதை வந்துட்டாங்க. எப்போவுமே அப்படி தான் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன், அவர் கல்யாண வீட்டில் போய் ஒரு அழகான பெண்ணை பார்த்து, மிஸ் ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா? எதுக்குன்னு கேட்டுக்கான். என் பொண்டாட்டியை காணும். அதுக்கு ஏன் என்கிட்ட பேசுகிற? இல்லை நான் எந்த அழகான பெண்ணிட்ட பேசினாலும் என் மனைவி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. என்னங்க அப்படின்னு வந்துட்டாங்க. நன்றி. கரெக்டாக சீதை வந்துட்டாங்க. இப்போ நான் இப்போ சூர்பனகை சொன்னால், வர்றவ அரக்கி அழகி மாதிரி வர்றா, இவ தான் அரக்கி அவளை சொல்கிறான். ஐயோ அதோடு மட்டும் ராமன் சொன்னால், என்னையே கேட்காத, என் தம்பி ஒருத்திருக்கேன் அவனை போய் கேளு. அப்போவும் ஜாலியாக அனுப்பிவிட்றாப்புல. அவள் போய் அங்கே போய் மூங்கெல்லாம் அறுபட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ராமன் அந்த சிரித்து பேசின இடம்ங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ரமணர் சிரித்து பேசின இடம்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஆச்சரியமான இடம். நேற்று கூட கேவிகே பெருமாள்னு டெல்லி தமிழ் சங்கத்துக்காரர் எழுதியிருக்காருங்க தினமணியில். ரமணர் ஞானியான பிறகு அங்கே திருவண்ணாமலையில் உட்காந்துருந்தாராம். எல்லாரும் அவரை பார்க்க வந்தாங்களாம். அவங்க பழைய வாத்தியாரும் வந்திருக்காரு. வந்த உடனே அவர் எந்திரிச்சு கும்பிட்டுருக்கார் ரமணர் மகிழ்ச்சி. கும்பிட்ட உடனே அந்த பழைய வாத்தியார் இப்படி வாயை பற்றிக்கிட்டு, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னாராம். உங்கள் கேள்விக்கு பயந்தானா நான் இங்கே ஒடியாந்தேன் அப்படின்னாராம். அவர் சிரிப்பு வந்துருச்சா அப்படியே. உண்மைதானங்க, நான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இதில் பேசிட்டு இறங்குறேன். எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்க வர்றாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 85 வயசு பெரியவர் வந்தாருங்க. அவரை பார்த்து நான் பயந்து போனேன் அப்படியே. ஏன் தெரியுமா? அவர் எங்கள் வாத்தியார், சாதாரண வாத்தியார் இல்லை, இங்கேனே அடிக்கிற வாத்தியார் கையில். அந்த காலத்தில் வாத்தியார் அடிப்பாங்க கேள்விப்பட்டீங்களா? இப்போல்லாம் அடிக்க முடியாது, உத்து பார்த்தா போதும் கொலை முயற்சி அப்படின்றான். உடனே போலீஸ் வந்துடுது. இந்த இப்படி வச்சு விரலை ஸ்கேல மாற்றி வச்சு அடிப்பாங்க. போனால் கூட நின்று வாங்கடா அப்படிம்பாரு. அவர் என்ன லட்டா கொடுக்குறார் நின்று வாங்குறதுக்கு. அவர் பார்த்த உடனே நான் பயந்து வந்தவுடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அதெல்லாம் செய்வோம். இப்போ செய்ய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறினார். ஏறின உடனே ஒரு பையன் பஸ்ஸில் எந்திரிச்சான். படாரு நம்ம தோலை பிடிச்சி அமுக்குனார். உட்கார், அதெல்லாம் ஸ்கூலில் வச்சுக்கோ. திருப்பி எந்திரிச்சான், திருப்பி அமுக்குனார் பேசாமல் இருக்கு. மூணாவது எந்திரிச்சார்ல, இவர் அமுக்குனார்ல அழுதுட்டான். நான் சமயபுரத்துலேயே இறங்க வேண்டியபடியா அமுக்கி அமுக்கி இங்கே வரைக்கும் வந்துட்டேன். நான் இன்னொரு பஸ்லேயா போவேன். நான் அவரை காலத்தொட்டு கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்க சொல்லிவிட்டுருந்தா நான் வந்து போட்டிருப்பேன். அவர் சொன்னார், இல்லை என் பேரனுக்கு தான் வாங்க வந்தேன், போடுறா கையெழுத்து அப்படின்னாரு. நான் கையெழுத்து போட்டு இப்படி கொடுத்தனில்ல, அவர் வாங்கி பார்த்துட்டு இன்னும் திருந்தலடோய் அப்படின்னாரு. என் கையெழுத்தை எனக்கு ஜனாதிபதி விருது கிடச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு செய்தியை பார்க்குறப்பையும் படிக்கிறப்பையும் நமக்கு ஒரு மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படணும். சின்ன குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறப்ப கூட ஒரு கவிதை நினைவுக்கு வரணும். பெரியவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கணும். நம்முடைய முகத்தில் பிரகாசம் ஏற்படுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழகு தான். புனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அப்பர் சுவாமிகள் பாட்டு படாக்குன்னு 10 பேர் இருந்துச்சு போயிருந்தா இங்கே எதை பூஜை பண்ணிட்டு இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு. சாமி கூட சிரித்த முகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். குனித்த உருவமும் கொவ்வை குமிழ் சிரிப்புன்னு நினைச்சிங்களா? சிரிப்பு வர்றப்போ அடக்கியிருந்தோம்னா முகம் அழகாக இருக்குமா? இப்போ சில நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சில ஆண்கள் இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த அம்மா நினைக்கும் வேணாம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கும். வெறுங்கையில் வெந்நீரை தூக்கி டொம்முன்னு போட்டு காலில் கொட்டி அது ஒரு டான்ஸ் ஆடி அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது.
செவத்து பக்கம் திரும்பி முகத்தை அப்படி பிடிச்சிக்கிறோம், சிரிச்சா கொண்டுருவான். அப்போ பார்த்தீங்கன்னா முகம் அழகாக இருக்குங்க, அழகாக இருந்தால் அந்த அழகு எப்படிப்பட்டது. குழந்தை சிரித்தால் இன்னும் குடும்பத்தோடு குடும்பத்தோடு வருது தர்றா இருக்கிட்டு ஒன்று செய்யறீங்க. ஐயோ இந்த மாதிரி கிடைக்காது, கேமரா திருப்பிங்க, எங்கே இருக்குது கேமரா காணாமல் போயிட்டாரு. ம், அப்போ அட்டிமெண்ட்ரம் நினச்சி வந்திருக்கு போலிருக்கு. இருக்கட்டும், அது பாருங்கள் அம்மாவும் பிள்ளைகளும் என்ன சந்தோஷமாக இருக்குன்னு. டெய்லி வருமா, இன்னைக்கு தான் வந்திருக்கா? இல்லை இல்லை, ஒன்றும் பண்ணிவிட்றாங்க. அதை எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு வருது, அதையும் சொல்லிவிட்றேன். லண்டனில் ஒரு பேராசிரியருக்கு என்ன வேலைன்னா, மாதம் மாதம் புது புது மொழியாக படிச்சுக்கிட்டே இருப்பாரான். புது புது மொழியாக படிக்கிறது, அந்த அம்மா வந்துக்கிட்டே இருக்குமா, எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் புது புது மொழியை படித்தேன்னு. கொஞ்ச நாள் போய் ஃப்ரெஞ்சு மொழி, கொஞ்ச நாள் கழித்து கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, இப்படி படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து ஹீப்ரு மொழி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதான் இயேசுநாதர் பேசுகிற கிளை மொழி, அதையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரா, அந்த சமயத்தில் லண்டனில் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடிச்சிருச்சு. தீவிரவாதிலாம் தப்படி ஓடிப்பிட்டான். ஓடி போயிட்டா அவங்க கூப்பிட்டு வந்த நாய் ஒன்று நின்று வச்சு, நாயை பிடிச்சி வச்சுட்டாங்க. இதை வச்சு அவங்கள பிடிக்கணும். இப்போ இந்த நாய்க்கு அவங்க பாஷை தெரியும், இதுகிட்ட அவங்க பாஷையில் பேச ஆள் வேணும். யார்றான்னு பார்த்தாங்க, நம்மால் கிடச்சாரு. யார் தினம் இப்போ மொழி படிக்கிறாரில் அவர் கிடச்சார். அவர் கூட்டத்தை உட்கார வச்சாங்க. அவர் ஒரு 15 நாளாக அந்த நாயோட ஒவ்வொரு மொழியிலையாக பேசுகிறாருங்க. ஒரு ஆர்டர் கொடுக்குறார், கமான் இங்கே வா, இட்டரா, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. கடைசி என்ன பண்ணுறீங்களா, சமீபத்தில் படித்த மொழி இருக்குல்ல, அந்த ஹீப்ரு மொழியில் சொன்ன உடனே டக்குன்னு இந்த நாய் எழுந்திரிச்சு வந்துருச்சுங்க. இந்த மொழி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு போலீஸ் ரைடு பண்ணி இந்த மொழியினுடைய கோடுகளை கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சாச்சு. உடனே அரசாங்கம் அவரை கூப்பிட்டு, பல கோடி பேருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு அரசாங்கம் விருது தரப்போகுது, என்ன வேணும், வீடா, காரா, நிலமா, பேங்க் பேலன்ஸா, என்ன வேணும்? அவர் சொன்னார், எதுவும் வேண்டாம், இந்த நாய் வேணும் அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டாங்க அவங்க எல்லாம். நான் இந்த மொழியை படித்தப்ப என் மனைவி என்னை வஞ்சாங்க, எந்த நாய் கேட்க போகுதுங்கிறதுக்காக நீ இதை படிக்கிறேன்னு கேட்டாங்க, இந்த நாய் தான் அதுன்னு காட்டுறதுக்காக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரான். இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லை, நமக்கு உன்னை பார்த்த உடனே உன்னோடு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் நினைவுக்கு வருதுன்னு சொன்னால் அதுதாங்க நமக்கான அனுபவம். எங்க சாப்பிட்ட சோறு சாப்பிட்ட வரைக்கும் நல்லாயிருக்கும், உண்ட உணவு உண்ட வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நாம் ஒரு செயல்பாட்டை சொல்ல சொல்ல அதை நினச்சி பார்க்குறப்பெல்லாம் நல்லாயிருக்கும். உன்னை சொல்லி முடிச்சிட்றேன். என்னன்னா, பொன்னியின் செல்வன் முத முதல்ல கல்கி அவர்கள் எழுதின போது அதனுடைய வரவேற்பு தனி. அது வந்து முடிஞ்சவுடனே அதை படமாக்கணும்னு விரும்பின முதல் ஆள் யார் தெரியுங்களா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வாங்கி வச்சுருந்தாருங்க, ஆக்கலை. ஆனால் அப்போ நாங்களாம் பேசிக்கிடுவோம், இது மாத்திரம் எடுக்கப்பட்டா எம்ஜிஆர் தான் ராஜராஜ சோழன், அதே மாதிரி இவர் தான் அவர், வீரப்பா தான் பழுவேற்றாயர், அப்போ வைஜெயந்தி மாலா தான் நந்தினி, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம். அவர் எடுக்கலை. என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் வாங்கி வச்சுருந்தார், அவரும் எடுக்கலை. இப்போ மணிரத்னம் எடுத்திருக்காரு. ஏன் எடுக்கலைன்னு ஒரு நாள் நானும் அவர் கமலஹாசன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன தெரியுங்களா, கல்கி அவர்கள் எழுதிட்டு போயிட்டார், மணியம் போட்டார் படம், மணியம் செல்வம் படம் போட்டார், அப்புறம் பல பேர் படம் போட்டாங்க. ஆனால் எல்லார் மனசுலேயும் ஒரு நந்தினி உண்டு, இவருக்கு ஒரு வந்தியத்தேவன் உண்டு, எனக்கு ஒரு வந்தியத்தேவன் உண்டு. இந்த வந்தியத்தேவனை திரையில் மனசு மகிழ்ச்சி அடையும். அதுதான் இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்லைடுன்னா என்ன, ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார், திடீர்னு ஒரு பாட்டு வந்துச்சு, இதை பாடுனா நல்லா இருக்கும்னார். ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான், ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமா அப்படி தானே கேட்கணும். அவன் எப்படி கேட்டான்னா, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னா. புரியுதா தானே, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா, இன்னொரு தேந்திரிச்சு எப்போ பார்க்கலாமியா அப்படின்னா. ஏன்னா அவர் வார வாரமாக போவார்,
ஒரு சொல்லு தாங்க, ரெண்டாவது பொருள் புரிஞ்சோன்னே சிரிக்கிட்டமா? இதுதான் ஸ்லேடை. இந்த ஸ்லேடை நமக்கு தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். திட்டுற போது கூட தமிழில் திட்டினா அருமையாக இருக்கும். அருணகிரிதாசர் சொல்கிறாரு, மொய்தாரணிகுழல் வள்ளியை வெட்டமன் முத்தமிழால் வைதாரியும் இங்கே வாழ வைப்பார். திட்டுறப்ப கூட தமிழில் திட்டு உன்னை முருகன் வாழ வைப்பான். என்னையாது திட்டவே கூடாதுங்கிறோம், தமிழில் திட்டு இங்கிலீஷில் திட்டு. உண்மையே நடந்து சொல்கிறேங்க, 25 வருஷத்துக்கு முதல்ல டெல்லி போயிருந்தோம் தமிழ் சங்கத்துக்கு. போய் இறங்கியாச்சு, எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் சரியாக இருக்குது, அட்ரஸை காணும்னாங்க, என் கூட வந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க, என் கூட வர்றவன் புறா. எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியாவில் யாருக்கு தமிழ் தெரியாது, அப்போ செல்ஃபோன் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். குளிர் கொட்டுது, அதில் எங்களோட வந்த ஒருத்தர் கோபத்தில் எங்கிட்டு நடந்து ஒருத்தர் மேலே மோதிட்டார். மோதின உடனே சும்மா இருக்க மாட்டாம்மா, எருமாடு கண் தெரியல அப்படின்னாரு. அவன் உடனே அவர் கையை பிடிச்சிக்கிட்டான், எருமாடா நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டான். சொல்லிவிட்டு அவன் என்னையை பார்த்தான், ஐயா நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்க, அட்ரஸ் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேகமாக ஓடி லேண்ட் லைனில் ஃபோன் போட்டு ஒரு வேனை வரவழைச்சி அந்நேரங்களுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ரூம் எங்களை கண்டுபிடிச்சி கொண்டு விட்டு 3 நாள் லீவ் போட்டு கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு வழி அனுப்பி கண்கலங்கி இத்தனையும் ஏன் நடந்துச்சு? ஒரு எருமாடு. இவர் ஹிந்தியில் வந்து அவ இங்கிலீஷில் வந்துருந்தானே என்ன இருக்கும்? இல்லை. அதனால் நீ முத்தமிழால் வைதாரியும் இங்கு வாழ வைப்பான். யார்? முருகப்பெருமான் பஞ்சவங்களை கூட வாழ வைப்பான்னு சொன்னால் நல்ல தமிழை பேசுகிறப்ப சந்தோஷம் இருக்குங்க. சரி, சில பேர் தெரியாத இலக்கியங்கள் இருக்கும், எங்கள் சிலபஸில் கிடையாது, அப்படிலாம் இல்லைங்க. நந்தி கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்குது, எப்போவாது நேரம் கிடச்சா இப்போ கூட கிடைக்கும், வாங்கி பாருங்க. பேர் எழுதினவர் பேர் தெரியல நமக்கு, காடவராயன்னு சொல்கிறாங்க, பேர் தெரியல. அதில் வர்ற பாட்டு மாதிரி ஒரு பாட்டு, அடே அப்பா 7வது நூற்றாண்டு ஞாபகம். சில ஜோக் சொன்னமே கேட்டேன், இப்போ ஏற்கனவே கேட்ட ஜோக்கு. இந்த ஜோக்கெல்லாம் 1500 வருஷமாக சிரிக்கலாம். எப்படி? தலைவன், கணவன் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். அந்த சொன்னார்ல, அது மாதிரி ஒரு இவ வீட்டுக்கு போயிட்டான், பரத்த வீட்டுக்கு போயிட்டான். போயிட்டு வந்தான், வந்த உடனே உடனே அவனுக்கு என்ன மாலை போட்ட வரவே இருப்பாங்க, இல்லை அவள் கோபத்தில் வாசலே நிற்கிறா, வாயில் மறுத்தல்னு பேர் அதுக்கு, வாசலே நிற்கிறா. நின்ன உடனே எங்கே போட அப்படின்னு கேட்டா புருஷனை பார்த்து. ஒரு மாதிரி சிரித்தான், லூஸ் மாதிரி, எங்கே போனேன்னு எப்படி சொல்லுவேன்? உடனே இன்னும் அடுத்த கேள்வி கேட்டா, போனேயில்ல அந்த வீட்டில் ராத்திரி பாட்டு பாடினியான்னு கேட்டான். இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம், அப்படி முடிய இது பண்ணி விட்டுக்கிட்டு, ஆமாம் நினச்சேன் அப்படின்னாவ. என்ன நினச்சேன்? ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, எங்கள் அம்மா காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னான். இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் நரி ஊழையிடுதுன்னாங்க, என் தோழி நாயாத்தா இருக்கும்னு சொன்னான், நான் நீயாத்தா இருக்கும்னு சொன்னேன். இதாங்க அந்த பாட்டு. ஈட்டு புகழ் நந்தி பாண நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும். எங்கையர்னு என்ன அர்த்தம்? எங்கள் தங்கச்சி வீட்டில் நீ பாட்டு பாடினில்ல, எங் உனக்கு குழந்தையா முறை. எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும், காட்டிலும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். முடிஞ்சு போச்சு, ஈட்டடி நீ என்றேன் நான். இது எழுதி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1500 வருஷம் ஆச்சு. இப்போதும் கூட நம்மால் ரசிக்க முடியும் என்று சொன்னால் இதை உள்வாங்கினா தான் நான் பேச முடியும். எல்லாத்தையும் நான் செல்லில் பார்த்து மனப்பாடம் பண்ண வேண்டாம் அப்படிலாம் இல்லைங்க, பார்க்கணும் கேட்கணும், அதை அதை நம்ம ரசிக்கணும், அது நமக்கு இன்பத்தை தரணும், அதுதான் உண்மை. எத்தனையோ கலங்க வைக்கக்கூடிய செய்திகள் உண்டு, எத்தனையோ மகிழ வைக்கக்கூடிய செய்திகள் உண்டு, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நீ படித்தேனா எல்லா ஊரும் சொந்த ஊர், நீ படித்தேனா எல்லோரும் உனக்கு சொந்தக்காரங்க. அப்படி இருக்கப்போ ஏண்டா சாமி நீ படிக்காமல் இருக்க, திருவள்ளுவர் கேட்குறாரு பாருங்க. எங்கள் ஊர்லலாங்க இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க செத்து போயிட்டா, அப்போல்லாம் எப்படி தெரியுங்களா? அவரை உட்கார வச்சு தர்பன் கட்டி கண்ணாடி போட்டு கையில் ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன இருந்தோம் தெரியுமா? படிச்சுட்டு இருக்கப்போ உயிர் போயிடுச்சான், அவர் கையெழுத்தே போட தெரியாது, அது வேறு விஷயம். பாட ஏறினும் ஏடது கைவிடேன்,
படிப்பு அப்படி படிக்கணும். திருவள்ளுவரே சொன்னார், ஏப்பா நீ உன் வயிற்றுக்கு சாப்பாடு போடுற, உன் உடம்புக்கு உன் உயிருக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்டார். உயிருக்கு எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. அவரே சொன்னார், உயிருக்கு என்ன தெரியுமாடா, உயிருக்கு புகழ் என்கின்ற ஒன்றை கொடு. அந்த புகழ் என்பதை நீ எங்கிருந்து பெற வேண்டும் தெரியுமா? கொடுப்பதன் மூலம் பெற வேண்டும். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. உன் உயிருக்கு புகழை தருவது எது என்றால் நீ தரக்கூடிய கொடையும் புகழ் என்கின்ற ஒன்றும்தான் உன்னுடைய உயிருக்கு நீ தரக்கூடிய விலை. இதுதான் வேணும். இதே கலைஞர் முதல்வராக இருந்தபோது எல்லா ஆசிரியர்களும் சம்பள உயர்வு கேட்டாங்க, அலுவலர்கள் கேட்டாங்க, அந்த நேரம் பார்த்து கோயிலில் நாதஸ்வரவாசிக்கிறவங்களும் கேட்டாங்க. கலைஞர் எல்லாரையும் பார்த்தார், எல்லாத்துக்கும் ஊதிய சம்பள உயர்வு கொடுத்தாரு. கொடுத்துட்டு மேடைக்கு வந்து சொன்னாருங்க, எப்படி சொன்னார் இருக்கீங்களா, ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கேட்டார்கள் கொடுத்தேன், அலுவலர்கள் கேட்டார்கள் கொடுத்தேன், ஆனால் கோவிலில் நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் மட்டும்தான் ஊதிய உயர்வு கேட்டார்கள் அப்படினார். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் ஊதிய உயர்வு தான் கேட்டாங்க, ஆனால் இவர்கள் மட்டும்தான் உண்மையான ஊதிய உயர்வு கேட்டாருங்கன்னா, இந்த ஊதியம்ங்கிற சொல்ல அவர் எங்கேருந்து எடுத்தார்னு கேட்டால், அவர் ஈதல் இசைபட வாழ்தல்ங்கிற திருக்குறள்லேருந்து எடுக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை சொல்கிறோம்ல, எப்படி கொடையாளின்னு சொல்கிறோம், உண்மையாக தெரியல. பந்து பிஆர் பந்தில் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு வச்சாருங்க. ஆர்கே சண்முகத்தை கூப்பிட்டு போய் கதை சொல்ல வச்சார். ஒரு மணி நேரம் கதை சொன்னார் ஆர்கே சண்முகம். எம்ஜிஆருக்கு பிடிச்சி போச்சு, என்ன பேர் வைக்கலாம். ஆர்கே சண்முகம் சொன்னார், ஆயிரத்தில் ஒருவன். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்கலை. படாரன் பைக்குள்ளே கைவிட்டு 1100 ரூபாய் எடுத்து கொடுத்தாருங்க. 1965 நடந்தது. 1100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. வாங்கின உடனே அந்த எழுத்தாளர் தேம்பி தேம்பி அழுதுருக்கான். இவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு அழுகிறீங்கன்னாரு. சொன்னது தான் சொன்னேன், லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கான், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இன்னும் கூட ஞாபகம், எப்படி சண்டை போட்டாலும் அதை ஒரு சின்ன நகைச்சுவையில் மாற்றிடுங்க, எல்லாம் சரியாக போகுங்க. அதுக்கு என்ன வேணும், அதுக்கு தனியாக டிப்ளமோவா படிக்கணும்? இல்லை, நம்ம வீட்டிலேயே இப்போ செய்யலாம். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, எங்கள் சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க முடியாதாமில்லது. அவன் ஜெரிச்சிருக்கான், லூஸு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். உடனே அங்கே கூப்பிட்டு போவாங்களா, இந்த அம்மா கொஞ்சம் பிபி ஏறிடுச்சு, அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்டேன், ரம்பா ஊர்வசி மேனகை திலத்துமை எல்லாம் என்னை பார்த்தோன்னே மாமா மாமான்னு ஒடியார் வாழ்க. நான் எங்கே போவேன் மாமா, நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்கும், அந்த அம்மா விட மாட்டேங்குது, ஆ நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே புருஷ முதுகில் ஒரு அடி, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, வேணுமா? நம்முடைய கல்வியினுடைய பெருமை என்னன்னு கேட்டால், எத்தனை பெரிய ஆழமான விஷயத்தையும் சொல்லலாம், நுண்மையான விஷயத்தையும் சொல்லலாம், மென்மையான விஷயத்தையும் சொல்லலாம். நாம் கற்கும்போது இனிமையாக கற்போம், கற்றதை இனிமையாக மற்றவருக்கும் தருவோம், அதுதான் கல்வி அழகு. நன்றி, வணக்கம்.